தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை வரும் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வரும் 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை 13ஆம் தேதியும் வேளாண் நிதிநிலை அறிக்கையை 14ஆம் தேதியும் தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கான சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் 13ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்குகிறது. அன்றைய தினம் காலை 10 மணிக்கு பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்ய உள்ளார்.